வருகையோட வர்றீங்க? அவர் மகன் எப்ப சிலோன்ல இருந்து வரானா? சிலோன்ல குடுக்கவே இல்லையா? சீர் வருஷ இந்த குருட்டு பய மாமா சிலோன்ல இருந்து எதை பிரட்டிட்டு வரா பிரட்டிட்டு வரான்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணத்தை இந்த மாதிரி கூப்பிடாத கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நடப்பாங்க? அப்பா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. போடா ஒரே வரதட்சணை கொடுக்காம என் பையன் மாலையை காட்ட மாட்டான்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். 3 வருஷமா இதே வேட்டி இதே துண்டு இதே மாலை. சபதம்னா சபதம் தான். உடலங்க சபதம் சபதமா 2 தவணை தான் இருக்குது. அது வரைக்கும் பொறுத்துக்கோ. இந்த பாரு உன்னை விட இளையோ உன் தம்பி பொறுத்துக்கல. என் கூட 24 மணி நேரம் இருக்கா. அப்பா என் மச்சா இருக்காரு அவர் சிலோல இருந்து திரும்பி வரதான் எனக்கு நம்பிக்கையே இல்ல. பேசாம முதல் தடவை சிலோன்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே ஆசைதான். உங்களுக்கு என்னங்கது? பழைய ஞாபகம்டி சிலோன்ல நான் இருக்கல. இன்னொரு தடவை சிலோனை பாக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு சிலோனை பாக்கணும்னு ஆசை. எனக்கு காலா காலத்துல மருமகளுக்கு கையில கரண்டியை கொடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. இப்பவே இப்படி இருக்கிற இன்னும் வேற உட்கார்ந்து சாப்பிடணுமா? அடியே நீ 1000 சொல்லு. நம்ம 2வது சம்பந்தி இருக்கானே கண்ணு இல்லாட்டால் நானே இருக்கு. மூத்த சம்பந்தி இருக்கானே இவங்க மாம அப்பா அவளுக்கு ஆரவன அவரவனா மூதேவி உன் மாமன் என்னமோ கிழிச்சு விடுவான்னு சொன்னேன். தாலி கட்டி முடிஞ்ச உடனே பெப்பேன் தான். அப்புறம் நான் விட்டனா உனக்கும் பெப்பேன் உன் மகனுக்கும் பெப்பேன்னு சொன்னேன். வந்தானே வழிக்கு தவணை முறையில கட்டுறேன்னு. நீ என்ன சைக்கிளா ரேடியோ வாடா தவணை முறையில கட்டுறதுக்கு? அப்பா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கா அவரை கொடுக்க சொல்லு. கொடுக்க மாட்டாரு எடுப்பாரு. முதல்ல வாயி அப்புறம் காலு கையே ஒண்ணுன்னா அதுக்கு மீறி இருந்தா உசரியா எடுத்துருவாரு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவன் எதுக்கு? உங்க அம்மாலே எடுப்பாள. வந்துட்டார் வந்துட்டார் வந்து பாருங்களோ. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க பெரிய சம்பந்தி. நமஸ்காரத்தை விட்டுக்கிட்டே வர்றீங்களே. என்ன சம்பந்தி இது? வீடு மாதிரி இல்லையே. படுக்கை எல்லாம் தனித்தனியா போட்டு ஆஸ்பத்திரி மாதிரி வச்சிருக்கீங்க. வர வேண்டிய வரதட்சணை நிறைய பாக்கி இருக்கு. அது வரைக்கும் இப்படித்தான். ஐயா ஜோடியை மாத்திரம் பிரிக்கிற கட்டிலையும் பிரிச்சுட்டாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்து இருக்கேன். பொறிகடலைனா உயிர்னு பொண்ணு சொல்லிச்சு. வர்ற வழியில ஒரு படி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க பொறிகடலைய உங்க பொண்ணு வாயிலேயே கொட்டும். வரதட்சணை எங்கய்யா? ஒரு காப்பி நம்ம ரெண்டு பேருக்கு இன்னொரு காப்பி நம்ம சந்தான சுந்தரி கவனிச்சியா இந்த பொண்ணு எங்க வந்து நிக்கிறான்? ரெண்டு தவணை பாக்கி இருக்கு. என்ன ஏதோ மாதிரி அந்த வேதாச்சரம் விட்டு நேரத்துக்கு போனேன். அவன் மக வரதா ஒரு வார்த்தை கூட யார்ட்ட சொல்லல. என்ன என்ன சம்பந்தி நினைச்சானா வேற என்ன நினைச்சா? ஐயோ 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 இவங்க அப்பா வந்தாச்சா? என்னங்க அண்ணன் வந்துட்டாரா? வாங்க போய் பாத்துட்டு வரலாம். வாங்க புறப்படுது வாங்க. எப்ப உங்களை கூட்டிட்டு போன யாரும் தெரியும். ரெண்டு பேரும் உள்ள போக. தபா உங்க அப்புறம் நான் வந்து பாக்குறதா சொல்லி நீ வீட்டுக்கு போதா. சோதா என்ன அவசரம்? அவன் இல்ல ஒரு காரியத்துக்கு போக போறமே அதை பத்தி யோசிக்க வேணா. பூதேவி இப்ப போக போறமே கையில ஒரு கோழி எடுத்துட்டு போனா என்ன? நாம என்ன புள்ள பிடிக்க போறோம்? கொண்டு வந்ததெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரலாம்டா. மச்சா எல்லாம் மூட்டையாவே கட்டி கொண்டு வந்திருப்பாரு. வாங்க போய் எடுத்துட்டு வரலாம். அம்மா அம்மோ அம்மோ வேலுவா நல்ல சமயத்துலதான் வந்தேன். இப்ப துணி ஒண்ணும் இல்ல. ஆமா செலவு கணக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணும் பாக்கி தர வேண்டியது இல்லம்மா. எல்லா பணத்தையும் மோகன் ஐயாவே கொடுத்துட்டாங்க. நாங்க தானே துணி போடுறோம். வெளியில யாருகிட்டயும் ஏன் பணம் வாங்குற? இனிமே இங்க வந்து கேளு, நான் கொடுக்குறேன். சரி சரி போயிட்டு வா. சரிம்மா. என்ன தெரியல என் தங்கச்சி புரிச்சா போன வருஷமா கால்ராவில போட்டா அறிவில்ல போனது. நான் கால்ராவில போயிட்டு அப்பவே என்கிட்ட சொல்லவானா? உண்டா போனா தானே சொல்றது. இப்படி வா ஏங்க என்ன கல்லுமா நிக்கிற அவனை போய் கால்ராவுன்றான்னு சொல்லிக்கிட்டு அவரு இறுக்கி கட்டி குழம்பி போயிருக்காரு. அத எடுத்துட்டு பேசும் சம்பந்தி. நானா சம்பந்தி? ஆமா ஆமா ஆமா. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயமே இல்ல. நீங்க தான் வெளியூர்ல இருந்தீங்களே. நானு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த புண்ணியவன். என் பேர் இந்த ஊர்ல சொல்லண்டா தண்டம். உங்க பேரே தண்டம் நினைச்சுக்கு போறாரு.
யார் தெரியுமில்ல? பேங்கர் சவால் சந்தானம். ஆமா எங்க சிலோன்ல ராவண வீடு எப்படிங்க இருக்குது? சிலோன்லயா? ராவண வீடு பின்ன ரஷ்யாவில இருக்குது. இது என்ன இது? சிலோனை பத்தி கேட்டா ஒரு அளவு தெரியல. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருக்கும் போது இவர் சிலோன்ல இருந்தவரான் எல்லார்ட்டையும் சொல்லலாம். இப்படி ஒரு பெருமை. அங்க என்ன தெரியுமா வியாபாரம்? இட்லி கடை. இட்லி இல்ல, சாதாரண இட்லியா? இட்லிக்குள்ள வைரத்தை வச்சு கள்ள கடத்த. இட்லிக்குள்ளேவா? என்ன அவங்க வாய்க்குள்ளேவா வச்சு கடத்துறது? குடிக்க தெரிஞ்சாங்க, ஓடியாண்டாரு. அதுக்கப்புறமா இந்த தொப்பிய சம்பந்தே, நீங்க எதுல வந்தீங்க? நான் எதுல இருந்து வரல. போய் போய் எதுலயாவது இருந்தா வரணும். நீங்க பிளேன்ல வந்தீங்களா கப்பல்ல வந்தீங்களா? ரெண்டும் கிடையாது. சைதாப்பட்ட கூவத்துல இருந்து வர. என்னடா கூவத்துல படகுதான விடுறதா சொன்னாங்க, கப்பலே விட்டாங்களா? காலங்காத்தால வரும் போதே போட்டுட்டு வந்து கழுத்த அறுக்குறீங்க. காலங்காத்தால போடாம என்ன சாயங்காலமா போடுவாங்க? எங்கப்பா விடிய விட மாட்டாரு, விடிஞ்ச உடனே போட்டுருவாரு. நான் இந்த பயில போடுறா போடுறான் மாட்டேன்றான். இந்த பயிலுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது. ஐயோ நெத்தில போடுற பட்டையை சொல்றாரு அவரு. வேற ஏதாவது சொல்றாரு இவரு உங்களுக்கு? அவர் சொல்றது இந்த பட்டை. அபச்சாரம் அபச்சாரம். என்னங்க உங்க வாயில இது வரலாமா? சொல்றீங்க எனக்கு வேற வேலை. கூட்டாச்சு பாத்தீங்களா? எல்லாம் சரிங்க, எல்லாம் சரிங்க. அடிக்கடி சொல்லுவியப்பா, நீ சொல்லுவியா ராஜபரம்பரை? நம்ம ராஜபரம்பரை இல்ல மச்சாலுக்கு எப்படியோ தெரியுதா? சிறுவன் இருந்து வரும்போது ஜெருகி துணியா ராஜா டிரஸ் தான் குழந்திருக்காரு. என்னடா இது, கிட்ட கொண்டு போக முடியல? புது துணியடா, கஞ்சி வாசனை. நீ உக்காரியா? சம்மந்தி வர வர மரியாதை. இது என்ன புது துணியா, அழகு துணியா? நாளைக்கு சம்மந்தில தலைவைக்கு போட்டாங்க, எடுத்துக்கிட்டு போறேன். நானே ஒரு செலவு தொழிலாளி, இந்த வீட்டுக்கு வாடிக்கையா நான் வர்றவன். இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், என் தொழிலே கெடுத்து நீங்க பண்றீங்க. அறிவு இருக்க உனக்கு? ஜரிகத்தலப்பா பார்த்த உடனே சம்மந்தி. இப்படி ஒரு அப்பன் தேவையா எனக்கு? இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையா? இதை முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்ன மகன் இல்லைன்ற எவன் என்ன அடிக்கிறான்? கோஷிப்ப உனக்கு கொடுப்பன கிடையாது. இப்படியே கடை அப்பா இவனா பணம் இருக்கும் இருக்கும். அவசரப்படாத, உறவு முறையெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேச்ச கூட. பார்த்தாலே தெரியுது. வந்துட்டோம் வந்துட்டோம். உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம். என் பொண்ணு? என் பொண்ணு? அவனும் ஏன் பொண்ணான்னா இவனும் ஏன் பொண்ணான்றான். குழப்பமா இருக்கான். உங்களுக்கு எனக்கு குழப்பம் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஆளை கவனிங்க, கீழே மறுக்க மேலே மறுக்க, கீழே நுஞ்சி மேல தாடி, கண்டிப்பா அணிய நாட்டு சிறக்கு. சிலோன் சிலோன் யாரு இவங்க? இவருதான்டா உன் தங்கச்சி மாமனாரு. அவரு தங்கச்சி புருஷன் மாமனார். இவர் மாப்பிள ராதாவுக்கு. அதான் ராதாவா? என்னடா ராதாவான்னு இருக்கிற உன் தங்கச்சி ராதாவ மறந்துட்டியா? ஆமா ஆமா, பெத்த தகப்பன பெண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு ஓடுன உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் எப்படா ஞாபகத்துக்கு இருக்கும்? நீங்க தங்கச்சிய சொல்றீங்களா? நான் ஸ்நேகித ராதாகிருஷ்ணன் நினைச்சு இதை உளறிவிட்டேன். தங்கச்சி சௌக்கியமா மாப்பிள்ள? ஐயோ ஐயோ, அவளுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ தக்காளி பழம் மாதிரி சும்மா உருண்டு திரண்டு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா? கொஞ்சம் நீ ஊருக்கு போன பிறகு நம்ம ராதாவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை பேசி இவங்க குடும்பத்துலதான் சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா பாரு, இது வரைக்கும் பணத்தை கராரா கேட்காம விட்டு கொடுத்துட்டே வர்றாங்க. இனிமே விட்டு வைக்க மாட்டாரு. 10,000 ரூபாய் பொறுமானம் இல்லைன்னா இனிமே 10 காசு கூட பெறமாட்டேன். ஏப்பா அந்த சிலோன்ல வைர கடை வச்சிருந்தானே சிங்காரம், அவன் இப்ப என்ன பண்றா? கம்பி எண்ணிக்கிட்டு. வேற என்ன பண்ணுவான்? கம்பி தான் எண்ணுவான். எங்க அப்பா தானே அவருக்கு பார்ட்னர். ஏப்பா நீ சிலோன்ல இருந்து வந்தேன்னு சொல்ற, அதை என்னால நம்பவே முடியலையே. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருந்து வரும்போது வரலையா? உங்க அம்மாவோட அந்த ஊரையே கொண்டு வந்தேன். இந்த ஆளு சிலோன்ல இருந்து வந்திருக்கிறது எனக்கு ஒண்ணு முடியல. வீடே சுத்தமா இருக்குது. ஒரு பொட்டி சட்டி துணிமணி ஒண்ணு காணா. சும்மா இல்லப்பா, உள்ள வச்சிருப்பாரு. ஆமா ஆமா, எல்லாம் கஸ்டம்ஸ்ல இருக்குது. ஐயோ கஷ்டத்துல இருக்கிறியா? இதுதான் படிங்கோ படிக்கணும்னு தலையிலே அடிச்சுக்கிட்டேன். கஸ்டம்ஸ்னா சுங்க இலாக்காவே இருக்குன்னு அர்த்தம். இருக்கா? இருக்கு. எங்கயோ இருந்தா சரிதான். அப்ப கணக்க பாப்போம். இந்தாப்பா. ஷோ எப்ப எழுதுன கணக்கு தெரியுமா? இது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழுத்து போகுது. குடியரசு தினம், சுதந்திர தினம் உட்பட கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணின எல்லா பண்டிகை நாட்களுமா சேர்ந்து 7,800 ரூபாய் 10 பைசா, வரதட்சணை 10,000, ஆக மொத்தம் 17,800 10 பைசா. இவ்வளவுதானே? ராத்திரி கஸ்டம்ஸ் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காலம்புற 20,000 ரூபாய கொடுத்துறேன். கவலை விடுங்க.
ஏங்க சம்பந்தி, என்ன என்ன ஒதுங்கி ஒதுங்கி நின்னுகிட்டு நாம தான் ஒண்ணா ஐட்டமே நெருக்கி வாங்க. நீயும் பிள்ளையா பிறந்திருக்கு. ஏண்டா இல்ல பார், தம்பி கிட்ட ஏதோ ஒரு கணக்கு சொன்னேன், பட்டுன்னு ஒத்துக்குச்சு. ஒத்துக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கேட்டிருப்பீங்க. ஏன் அப்புறம் பண்டிகை எல்லாம் வராம போயிடும்? அப்ப நீ இருக்கணுமே. நான் இருப்பேன், வாங்காம போக மாட்டேன். என்னங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் தானே பாரு, எங்க அப்பா பண்ண முதல் தப்பு இதுதான். உட்கார்ந்து இருக்கிற லட்சணம் தப்பத்தியா? அசோகன சீத மாதிரி மூணு வருஷமா போட்ட மாலையை கழட்டாம. ஐயோ எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். உங்க அண்ணனா? இது மாலை, அது தாடி, மீச, லுங்கி வேற, கையில ஒரு கத்தியும் கொடுத்துட்டா பாக்க பயங்கரம் தான். அப்பா 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 கையில உட்காரா, நல்லா பிடிச்சியா? அந்த பயல உள்ளே விட கூடாது. இருபது எப்படி உட்காந்துருக்குது? அறுபது உட்கார்ந்து இருக்கிற கோலத்தை பத்தியா? வீடா இல்ல ஆஸ்பத்திரி? நல்லா கார் மாட்டுல உட்காந்து சாத்துக்குடி ஊடி தூக்கி வர போடு. காடு எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த பந்தமும் கிடையாது. என்னை இமயம் அழைக்கும். ஐயோ போக போறீங்களா? மனைவியே தடுத்தாலும் நில்லே. என்னங்க உங்களுக்கு பிடிச்சமான ஆப்பமும் தேங்காய் பழம் செய்து வச்சிருக்க, சீக்கிரமா வந்துருங்க. அப்படியே அறிவு கட்டவள, போற வயல ஆப்ப கடை கிடையாது, இவ்வளவுனா தின்னுட்டு போறேன். நான் வருகிறேன். ஐயோ போறே. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் மூத்தவர் போற வழிதான், சிதம்பரம் போய் ஆகணும்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு, நானும் போறேன். என்னங்க என் ஆகிறது? அண்ணிய பொண்ண கட்டி சும்மா இருக்கல, அதே மாதிரி நீங்க கொடுத்துரு. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. குடிக்கலன்னா எங்கிட்ட கூட வழிச்சல போதும். மஞ்ச கைத்த மாத்து. போகும்போது பெத்தவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போயிட்டானேன்னு பழி வரக்கூடாது பாருங்க. டைம் ஆச்சு. தந்தையே சென்று வருகிறேன், தாயமே வென்று வருகிறேன். தாயே இப்ப தடுக்கல, அப்புறம் நான் வரவே மாட்டேன். புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்க போறாங்க. என்னங்க நாமளும் திரும்ப பாக்கலாம்? இந்த பசங்க வீட்டை விட்டு போன உடனே வெறிச்சோடு போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த வீட்டை விட்டே போறேன். சத்து போனேன், நாலாம் நம்பர் பஸ் ஞாபகம் இருக்கா? நாலாம் நம்பர் பஸ் சத்து போறேன். நீங்க மட்டும் போயிட்டீங்களா? அடி மறுபடியும் நீங்களே இந்த வீட்டுல இருந்து அனுபவிங்க, நானும் அவர் போன இடத்துக்கே போறேன். ராதா, நமக்கு வந்த கெதிய பாத்தியா? பிள்ளைங்களா பிள்ளைங்க அனுப்பிள்ளைங்க. எங்க அப்பா நீ சாப்பிடற சாப்பாடாவது உன் உடம்புக்கு ஒட்டட்டும், அடிக்கடி இங்க வந்து இருந்துட்டு போன சொல்லுவார். நீ தேவையே என்ன பாரு, எங்க அப்பா கஷ்டமோ சுகமோ கட்டின புருஷன் கூட தான் இருக்கணும்னு இந்த சிறையில கொண்டு வந்து தள்ளிட்டாரு. இது வீடா? மாமனாரும் எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாரு. மாமியாரும் தானக ரெண்டு பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்களே, ரெண்டு சுத்த லூசு. யாரடி லூசுன்னு? சும்மா ஸ்டண்ட் பண்ண. ஆமா, நான் அப்படி நாடகம் நடிக்கலன்னா அந்த காடுகள்லாம் வெளியில போயிருக்குமா? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு பழக்க முடியுமா, பேச முடியுமா? பாவம், ராதாவை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன செய்யறது, அந்த மனைய என் தம்பி எவ்வளவோ தடவை அவனுக்கு நான் கண்டியாட காட்டினேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டானா நேரம் வெளியில போயிட்டான். தம்பி ஆ தம்பி மனைய முட்டாள். முட்டாளே நீ, புத்திசாலி. நீ ஏண்டா வேண்டாம், வேண்டாம் வரேண்டாங்கிற, நீ அங்கே நான் வரேன். போறத பாத்தியா, கல்யாணத்தையும் பண்ணி வச்சு கையோட எல்லாரும் கூட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டான். இவெல்லாம் ஒரு அப்ப. ராதா ராதா, இன்று பொண்ணான நாள், பொண்டாட்டியோட பேச வேண்டிய நாள். பக்கச்சி பக்கச்சி,
ராதா ராதா, நம்ம ரெண்டு பேரும் பிருந்தாவனத்துல பிறந்து யமுனை வீரத்தை விளையாட வேண்டியவங்க. இங்க வந்து இத பாக்கணுமா? சரி பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சொல்லி ஒண்ணும் குத்தம் இல்ல. கூட்டவே கூட்டாளா அரை ஒண்ணுதான், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு வர தேவையாச்சே. இதோ சே புரிங்க, விழுங்க, வரீங்க, போதும் போதும். ராதா, உன் மூக்கு பர்த்டே கேக்க மாதிரி ஒரு தனி ஷோக். படிப்பு, உன்னுடைய புருவம் மாறன் பில்லி, உன்னுடைய கண்ணு கருப்பு திராட்சை, உன்னுடைய கண்ணங்கள் ஆப்பிள் துண்டங்கள். மூத்தவரே மூத்தவரே, முகத்துல இன்னும் வர்ணிக்க வேண்டியது கால ஒண்ணுதான், அதை நீங்க வர்ணிக்கிறீங்களா இல்ல நான் வர்ணிக்கவா? ஒட்டு கேக்குறான், ஒட்டு கேக்குறான், நாகரிகம் தெரியாத பயன். நீ முழிச்சு முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் கண்ணுகுட்டி மாதிரி அழகா இருக்கிறேன். பெண்களை வர்ணிக்கும் போது மானோட ஒப்புண்ண மாட்டோட ஒப்பிடக்கூடாது. எனக்கு என் சந்தாரத்துக்கு ஆயிரம் இருக்கும், நீ ஏடா தலைய விடுற? இங்கும் தெரியாதவனே. உங்க அப்பா வீட்டுக்கு போய் தனி குடுத்துல போயிருந்தா. நம்ம ரெண்டு பேரும் உடனடியா ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து ஹாயா இருக்குமா? பணத்துக்கு என்ன செய்வீங்க? சரியா கேட்ட ராதா. ஆமா தம்பி, பணத்துக்கு என்ன ஏற்பாடு செய்ய போற? அப்பாமா வீட்டுல இல்ல, இரும்பு பெட்டிமா வீட்டுல இல்ல, போட்டு உடைப்போ. தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் போடு பார்த்த உடனே என் வயிறே கப்பி இருந்துச்சு. ஆஹா, பசங்க ஏமாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அங்க இருந்து ஓடி வந்து இங்க சேர்ந்தேன். ஏ சந்தா சுந்தரி, உன் ரெண்டு மருமகளை நீ கவனிச்சுக்கோ. அடே எலும்பு போயிடா, உங்க பொண்டாட்டிய முகத்துல நாலு நாளைக்கு நீங்க முழிக்கப்படாது. பெரிய மகால் கட்டி வச்சிருக்காரு இவரு. நாலு நாளைக்கு பொண்டாட்டி முகத்திலே முழிக்க கூடாதான், ரெண்டு நாளைக்கு உங்க முகத்துல முடிக்காம இருக்கணும்னு பார்த்தாலே முடியல. அவ்வளவு அசிங்கமா? அது கரெக்டே. நீங்க வேணா மூத்த வர, ஆறு மணி ஆட்டத்துக்காக டிக்கெட் கிடைக்கலாம் பாப்போம். என்னது மகாலட்சுமி? நூத்தி எண்பத்தி ஏழு, அப்பா என்னப்பா அது? ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி பண்றீங்க. ரெண்டு பயனும் மாறுதாண்டா. உடம்பே வலிக்குது. சந்தோஷமா இல்ல? எடுத்த பணத்தை கீழே வைக்க இல்ல, கண்ணு முடிய தோண்டி விடுவேன். ஆயிரம் ரூபாய் குறையுது. வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பீச்சிலேருந்து நேரம் வர்றீங்களா?
சம்பந்தி என்ன மரியாதை என்ன பக்தி, கடைசி தவணை கட்டுறதுக்கு வெத்தலை பாக்கு புஷ்பம் பழத்தோட வந்திருக்கீங்க. சம்பந்தி இன்ஸ்டால்மெண்ட் கட்டவல்ல, இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன். இன்விடேஷன் என் கடைசி தவணையை கட்ட முடியல, இன்னொரு கல்யாணமா? கல்யாணம் இல்ல சம்பந்தி, வளகாப்பு சீமந்தம். வளகாப்பு சீமந்தம் யாருக்கு? என் பொண்ணுக்கு. வரலட்சணம் இல்லாம கட்டின வேட்டியும் போட்ட மாதிரி கழட்ட மாட்டான்னு சவால் விட்டனடா. உங்க சவால நான் என்னைக்கும் மீற மாட்டேன். வளகாப்புன்னு சொல்றேன். கட்டின வேட்டியும் போட்ட மாலையும் தானப்பா மாத்த கூடாதுன்னு சொன்னீங்க. நான் மாமனார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஐயோ, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துலயே இருப்பேன் நினைச்சேன். சொல்லும் போதெல்லாம் மூத்தவரு தான் ஒரு அப்பா ஆக போறாருன்னு சொல்ல வந்தாரு. முழுசா எங்க சொல்ல விட்டீங்க நீங்க? முடிச்சுட்டானே முடிச்சுட்டானே. ஐயோ, எனக்கு மயக்கமா வருது. என புடிக்கடா புடிக்கடா.